ஹலோ, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ்ல ரெக்டாங்குலர் பிளேட் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ப்ராப்ளம் ரீட் பண்றதுக்கு முன்னாடி அதுல உள்ள டேட்டாஸ் என்னென்னலாம் இருக்கு, நமக்கு என்ன டேட்டா தேவை அப்படிங்கிறத ப்ராப்பரா எடுத்துக்கணும். அதாவது ஒரு பிளேனை பொறுத்த வரைக்கும் நாலு டேட்டா ரொம்ப பேசிக்கா தேவை. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, அது என்ன பிளேன், அதோட சைஸ் என்ன. செகண்ட் டேட்டா என்ன அப்படின்னா, அதோட ரெஸ்டிங் கண்டிஷன். தேர்ட் டேட்டா என்ன அப்படின்னா, ஹெச்பி கூட உள்ள இன்க்ளைன்ட் ஆங்கிள். ஃபோர்த் டேட்டா என்ன அப்படின்னா, விபி கூட உள்ள இன்க்ளைன்ட் ஆங்கிள். இந்த நாலு டேட்டாவுமே நார்மலாக ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸுக்கு தேவையான டேட்டா. ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ரெக்டாங்குலர் பிளேட் ஆஃப் மெஷரிங் 50 × 25, 50ங்கிறது வித்து 25ங்கிறது ஹைட்டு. ஸோ என்ன பிளேன் அப்படின்னா ரெக்டாங்கிள், என்ன சைஸ் அப்படின்னா 50 × 25. இஸ் சீன் அ ஸ்கொயர் இன் டாப் வியூ வென் இட் ரெஸ்ட் ஆன் இட்ஸ் ஷார்ட்டர் எட்ஜஸ் ஆன் ஹெச்பி. ஸோ ரெஸ்டிங் கண்டிஷன் என்ன அப்படின்னா, நார்மலாக ரெஸ்டிங் கண்டிஷன் எங்கே ரெஸ்டாக இருக்கு அண்ட் எப்படி ரெஸ்டாக இருக்கு, இந்த ரெண்டு ஆன்சரை நமக்கு கொடுக்கும். இது எங்கே ரெஸ்டாக இருக்கு அப்படின்னா, ஆன் ஹெச்பியில் ரெஸ்டாக இருக்கு. ஸோ எங்கே ரெஸ்டாக இருக்குன்னா ஆன் ஹெச்பியில் ரெஸ்டாக இருக்கு. எப்படி ரெஸ்டாக இருக்கு அப்படின்னா, ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் ஷார்ட்டர் எட்ஜஸ். ஷார்ட்டர் எட்ஜ் வந்து என்ன இருக்கு அப்படின்னா ரெஸ்டாக இருக்கு, ஷார்ட் எட்ஜ். And draw the projection of the plane, find the true inclination of angle with HP, draw front view, top view and edge about inclined. Okay. Inclined to HP எங்கன்னா கொடுக்கல, inclined to VP என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 45 degrees to VP கொடுத்துருக்காங்க. Inclined to HP கொடுக்கல, அதுக்கு பதிலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இஸ் சீன் ஆஸ் அ ஸ்கொயர் இன் தி டாப் வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாப் வியூ நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, டாப் வியூ வந்து நமக்கு ஸ்கொயர் மாதிரி தெரியுது. ஹெச்பிக்கான ஆங்கிள் என்ன பண்ணல, கொடுக்கல. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, அப்படி இருந்தது அப்படின்னா ஹெச்பி ஆங்கிள் என்னங்கிறத கண்டுபிடிங்க. டிரா த ஃப்ரண்ட் வியூ ஆஃப் த பிளேட் வென் த எட்ஜ் இஸ் டில்டட் 45 degrees to VP. ஸோ இந்த ஹெச்பி ஆங்கிள் கொடுக்கல, டாப் வியூ ஸ்கொயராக இருந்தது அப்படின்னா ஹெச்பி ஆங்கிள் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ நார்மலாக வேற எந்த லேமினாவை எடுத்துக்கிட்டாலும் சரி, அது ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரெண்டே கண்டிஷன் தான், ஒன்று எட்ஜ் ரெஸ்ட் ஆயிருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா கார்னர் ரெஸ்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி ஹெக்ஸகன் எடுத்துட்டோம் அப்படின்னா எட்ஜ் ரெஸ்ட் ஆயிருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா கார்னர் ரெஸ்ட் ஆயிருக்கும். பென்டகன் எடுத்தோம் அப்படின்னா அதே மாதிரி தான், எட்ஜ் ரெஸ்ட் ஆயிருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா கார்னர் ரெஸ்ட் ஆயிருக்கும். ஸோ இதில் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆல்வேஸ் ரைட் சைடு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ரைட் மெத்தட், ரைட் சைடு மெத்தட்னா என்ன அப்படின்னா, எது ரெஸ்ட் ஆகியிருக்கோ அதை ரைட் சைடு வைக்கணும். இப்போ எட்ஜ் ரெஸ்ட் ஆகிடு அப்படின்னா எட்ஜ் ரைட் சைடு இருக்கும், கார்னர் ரெஸ்டிங்னா கார்னர் ரைட் சைடு. இதில் எட்ஜ் ரெஸ்டிங், கார்னர் ரெஸ்டிங், எட்ஜ் ரெஸ்டிங் அண்ட் கார்னர் ரெஸ்டிங், எந்த எலமெண்ட் ரெஸ்ட் ஆகியிருக்கோ அந்த எலமெண்ட்டை நம்ம எங்கே வைப்போம் அப்படின்னா ரைட் சைடில் அமைகிற மாதிரி வைப்போம். ரெக்டாங்குலர் லேமினாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்ஜ் ரெஸ்ட் மட்டும்தான், கார்னர் ரெஸ்ட் கிடையாது. எட்ஜ் ரெஸ்டிங்லேயுமே ரெண்டு ரெஸ்டிங் இருக்குது, ஒன்று வந்து ஷார்ட் எட்ஜ் ரெஸ்ட் ஆகியிருக்க மாதிரி, இன்னொன்று லாங் எட்ஜ் ரெஸ்ட் ஆகியிருக்க மாதிரி. இந்த ஃபர்ஸ்ட் டைம் செக் பண்ணிங்கன்னா தெரியும், இதில் வந்து எது ரைட் சைடு வச்சுருக்கோம் அப்படின்னா ஷார்ட் எட்ஜை வந்து ரைட் சைடு வச்சுருக்கோம். ஸோ இது என்ன கண்டிஷன் அப்படின்னா ஷார்ட் ஏஜ் ரெஸ்டிங் கண்டிஷன், ஷார்ட் ஏஜ் ரெஸ்டிங். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னா லாங்கர் எட்ஜ் இருக்குது, அதாவது பெரிய நீளமானது இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா லாங் ஏஜ் ரெஸ்டிங் கண்டிஷன். ஸோ இந்த ரெண்டே ரெண்டு கண்டிஷன் மட்டும்தான் ரெக்டாங்கிளுக்கு, கார்னர் ரெஸ்டிங் ரெக்டாங்குலர் ப்ராப்ளமுக்கு கிடையாது. அதர் லாமினா ஸ்கொயரு, பென்டகன், ஹெக்ஸகன், ட்ரையாங்கிள், இது எல்லாத்துக்குமே எட்ஜ் ரெஸ்டிங் இருக்கும், கார்னர் ரெஸ்டிங் இருக்கும். சர்க்குலர் லாமினாக்கு கார்னர் ரெஸ்டிங் மட்டும்தான், எட்ஜ் ரெஸ்டிங்கே கிடையாது, ஏன்னா சர்க்கிளுக்கு எட்ஜே கிடையாது. ஸோ தட்ஸ் அ மீனிங். ஸோ இப்போ நமக்கு இந்த சம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஷார்ட்டர் எட்ஜ் ஹெச்பியில் ரெஸ்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஷார்ட்டர் எட்ஜை வந்து ஹெச்பியில் ரெஸ்ட் ஆகுற மாதிரி அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் ட்ரா பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராம் நான் ட்ரா பண்ணிட்டேன். என்னோட சைஸ் என்ன அப்படின்னா, ரெக்டாங்கிளோட சைஸ் 50 × 25. ஸோ 50 விட்தாவும் 25 ஹைட்டாகவும் வச்சு, இல்லை ஷார்ட்டர் எட்ஜ் எது அப்படின்னா 25 தான் ஷார்ட்டர் எட்ஜ். ஸோ 25 mm ரைட் சைடு வர மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். அந்த ரெக்டாங்கிளுக்கு ABCD நார்மலாக இந்த நேமிங் வைக்கிறப்போ ஆன்டி கிளாக் வைஸாக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுவும் நீங்கள் ரைட் சைடு எடுக்க போகிற எட்ஜு, இதுதான் வந்து நீங்கள் ரெஸ்ட் பண்ண போகிற எட்ஜு, சரிங்களா? எந்த எட்ஜை ரைட் சைடு எடுக்க போகிறீங்களோ அந்த எட்ஜுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ரெஸ்டிங் எட்ஜு. அந்த எட்ஜை ரெஸ்ட் ஆகிற மாதிரி தான் செம்ம பண்ண போகிறீங்க. அந்த எட்ஜுக்கு ஏபிங்கிற மாதிரி நேம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஃபைனல் டயக்ராமில் ஏபி தான் கடைசியில் கீழே டச் ஆகிருக்கணும், அப்படி தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். அதை நான் ஃபைனல் ஆன்சரில் காட்டுறேன். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டேன்.
ரெக்டாங்கிள் டிரா பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து என்ன அப்படின்னா என்னோட டாப் வியூ. ஸோ ஃப்ரண்ட் வியூ டிரா பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறேன். ஸோ நம்ம எல்லா கார்னர்லேருந்தும் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொஜெக்டார் லைன் ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணதுக்கப்புறம் மேலே என்ன வரும் அப்படின்னா ஒரு லைன் இருக்கும், இதான் வந்து உன்னோட ஃப்ரண்ட் வியூ. நேம் எழுதும்போது நீ இங்கேருந்து பார்க்குறீங்க சரிங்களா, ஃப்ரண்ட் வியூ அப்படின்னா இந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்க. இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு பி தெரியும், சி தெரியும். ஸோ பிசி வந்து என்ன இருக்கும் அப்படின்னா விசிபிளாக தெரியும். ஏ அண்ட் டி என்ன ஆகும் அப்படின்னா சிக்கு பின்னாடி டியும் பிக்கு பின்னாடி ஏவும் மறைஞ்சிரும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இன்விசிபிளாக தெரியும் சரிங்களா. ஸோ ஏவையும் சிஏவையும் சாரி டிஏயும் பிராக்கெட்டில் போட்டுக்கணும், பியும் சியும் விசிபிள்ங்கிறதுனால பிராக்கெட்டுக்கு வெளியே போட்டுக்கணும். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணிப்போங்க, உங்களோட ஃப்ரண்ட் வியூவை எழுதிக்கோங்க. தட்ஸ் இட். அண்ட் ஆஃப்டர் தட் இது என்ன அப்படின்னா சிம்பிள் ப்ரொஜெக்ஷன், அதாவது சிம்பிளாக வந்து என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு லேமினாவை ஹரிசாண்டல் பிளேன் மேலே வச்சு அதோட ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ என்ன பண்ணியிருக்கீங்க ட்ரா பண்ணியிருக்கீங்க. இதை ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு டேட்டாவை யூஸ் பண்ணிக்கிட்டோம். ரெக்டாங்கிளோட சைஸ் வந்து 50-25 இருக்கணும். ரெஸ்டிங் கண்டிஷன் ஹச்பியில் தான் ட்ரா பண்ணணும். ஷார்ட்டர் எட்ஜை என்ன வரையணும், ரைட் சைடில் வரைகிற மாதிரி ட்ரா பண்ணிக்கணும், ரைட் சைடில் வர மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனை வச்சு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சிம்பிள் ப்ரொஜெக்ஷன் என்ன பண்ணியிருக்கீங்க ட்ரா பண்ணியிருக்கீங்க. மீது என்ன இருக்குது அப்படின்னா ஹச்பி ஆங்கிள் விபி ஆங்கிள். இதில் ஹச்பி ஆங்கிள் கொடுக்கல, ஹச்பி ஆங்கிள் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம டைரெக்டாக என்ன பண்ண முடியாது அப்படின்னா விபி ஆங்கிளை வச்சு சம்ம செய்யக்கூடாது. உன்னோட லேமினா ஹரிசாண்டல் பிளேனில் இருந்துச்சு அப்படின்னா ஹச்பி ஆங்கிளை தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும், ரெண்டாவது தான் விபி ஆங்கிள் எடுக்கணும். ஸோ இதை மறந்துடக்கூடாது. நம்மளோட பிளேன் ஹச்பியில் இருந்தது அப்படின்னா ஹச்பி ஆங்கிளை ஃபஸ்ட் எடுக்கணும். சப்போஸ் என் பிளேன் விபியில் வர மாதிரி வருது, விபி ரெஸ்டிங் வருது அப்படின்னா விபி ஆங்கிளை ஃபஸ்ட் எடுத்துக்கலாம் சரிங்களா. இது எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனக்கு ஹச்பி ஆங்கிள்ஸ் கொடுக்கல, கொடுக்காம என்னோட டாப்பி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்கொயர் மாதிரி இருக்குன்ட்ருக்காங்க. ஸோ இந்த லோக்கஸ் லைன் இங்கேருந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ரெண்டு லோக்கஸ் லைன் வரைஞ்சிக்கணும். உங்களோட எல்ஸ்கேல யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை மினி டிராஃப்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லோக்கஸ் லைன் உள்ள என்னோட டாப்பி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கும். ஸ்கொயரோட சைஸ் என்ன அப்படிங்கிறத கொடுக்கல, பட் இதோட வித்து இந்த ஹைட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா 25. அப்போ ஸ்கொயர் அப்படின்னா இதுவும் என்னதாக இருக்கணும், 25 தான் இருக்கணும். ஸோ இந்த லோக்கஸ் லைனுக்கு உள்ள ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த ஸ்கொயரோட ஹைட்டும் 25 தான் இருக்கணும், அதோட வித்தும் என்ன இருக்கணும், 25 தான் இருக்கணும். ஏன் 25 இருக்கணும் அப்படின்னா இந்த லோக்கஸ் லைனுக்கு உள்ளதான் என்ன வரும் அப்படின்னா டாப் வியூ வரும். இதோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 25, அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கொயரோட சைஸ் என்னவாக வரும்னா 25 தான் வரும். நார்மலாக உள்ள சம்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த சிம்பிள் ப்ரொஜெக்ஷன் ட்ரா பண்ண உடனே ஹச்பி ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க தீட்டா வேல்யூ. அந்த தீட்டாக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த லைனை வந்து இன்க்ளைன் பண்ணிப்பீங்க. இன்க்ளைன் பண்ணிட்டு அதுலேருந்து ப்ரொஜெக்டாரை ட்ரா பண்ணி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த டாப் வியூவை ட்ரா பண்ணுவீங்க. பட் இந்த சம்மில் உங்களுக்கு டாப் வியூவை ட்ரா பண்ணிட்டு அதுலேருந்து ரிவர்ஸாக என்ன பண்ண போறீங்க அப்படின்னா மேலே உள்ள ஆங்கிளை கண்டுபிடிக்க போறீங்க. அதுக்கு இந்த ஸ்கொயர்லேருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரொஜெக்டார் லைன் மேல் நோக்கி ட்ரா பண்ணுங்க. உங்களோட எல் ஸ்கேலையோ இல்லை மினி டிராஃப்டரோ இல்லை செட் ஸ்கொயரை யூஸ் பண்ணி ப்ரொஜெக்டார் லைன் ட்ரா பண்ணுங்க. ஃப்ரம் ஆல் த பாயிண்ட்ஸ் சிடி வழியாக ஒன்று, பிஏ வழியாக ஒன்று ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிட்டு இந்த ரெண்டு லைனில் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா ரெஸ்டிங் எட்ஜை ரைட் சைடு தானே வச்சுருக்கீங்க. ஏபி வந்து எங்கே இருக்குது, ரைட் சைடு தான் இருக்குது. அப்போ ரைட் சைடில் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இந்த லென்த்தை மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஆர்க் அடிங்க. இப்போ கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடச்சிரும், உங்களுக்கு இந்த லைனை இன்க்ளைன் பண்ணுற மாதிரி கிடச்சிரும். ஸோ இந்த லைனோட லென்த்தும் இந்த லைனோட லென்த்தும் சேமாக தான் இருக்கணும். தென் இந்த ஆங்கிள் தான் என்ன அப்படின்னா உங்களோட ஹச்பி இன்க்ளினேஷன் ஆங்கிள் தீட்டா. அண்ட் நீங்கள் ரைட் சைடு தான் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரெஸ்டிங் எட்ஜை எடுத்திருக்கீங்க. அதனால ரைட் சைடு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே வைக்கணும். மாற்றி லெஃப்ட் சைடில் கீழே வச்சு இப்படி லைன் ட்ரா பண்ணிடாதீங்க, அது தப்பு. இந்த சமுக்கு தப்பாக வராது, பட் எல்லா சமுக்கும் அது பொருந்தாது. ஸோ ஆல்வேஸ் ரைட் சைடு மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ரெண்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம் பென்டகன் ஹெக்ஸகனுக்கு, என்னோட ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணிக்கோங்க அதில் இருக்கும் சரிங்களா. ஸோ ரைட் சைடு மெத்தட் அப்படின்னா எது ரெஸ்ட் ஆகுதோ அதை ரைட் சைடு தான் வைக்கணும். ஆங்கிள் எடுக்கும்போது ரைட் சைட் பாயிண்ட் தான் கீழே இருக்கணும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறா அப்படின்னா லைனை ட்ரா பண்ணிக்கிறேன். இதில் உள்ள ஆங்கிளை மெஷர் பண்ணி எழுதுன அப்படின்னா அந்த ஆங்கிள் தான் என்ன அப்படின்னா ஹச்பி இன்க்ளினேஷன் ஆங்கிள் தீட்டா. ஸோ நான் ரெக்டாங்கிள் கண்டிஷன் ட்ரா பண்ணியாச்சு, ரெஸ்டிங் கண்டிஷன் ட்ரா பண்ணியாச்சு, இப்போ ஹச்பி ஆங்கிளும் முடிஞ்சு போச்சு. மீதி என்ன இருக்குது அப்படின்னா விபி ஆங்கிள் மட்டும்தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்க நெக்ஸ்ட் அப்படின்னா விபி ஆங்கிளை ட்ரா பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல சும்மா ரேண்டமாக ஒரு பாயிண்ட் வச்சுக்கோ, வச்சுட்டு ஒரு லைன், இந்த லைனோட ஆங்கிள் என்ன அப்படின்னா 45 டிகிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க.
டிரா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க உள்ள ரெக்டாங் இங்க உள்ள ஸ்கொயரை தூக்கி இந்த லைன் மேல சீட் பண்ணணும். அதாவது இந்த ஸ்கொயர் வந்து நார்மலா இருக்கு, இந்த ஸ்கொயரை இந்த இன்க்ளினேஷன் லைன் மேல என்ன பண்ணணும் அப்படின்னா போய் பிளேஸ் பண்ணணும். ஸ்கொயரோட சைஸ் என்ன அப்படின்னா 25, 25, 25 and 25. இப்போ மற்ற லாமினா பென்டகன் ஹெக்ஸகன்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸை வச்சு கவர் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பீங்க. பட் ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் ஈஸி தான், அதுவே ஒரு பாக்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஸோ டைரெக்டாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகே, 45 degree லைன் இருக்கு, தென் உங்களோட செட் ஸ்கொயரை எல் ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 25 mm சைஸ் இருக்க ஒரு ஸ்கொயரை இந்த இன்க்ளைன்டு லைன் மேலே என்ன பண்ணுங்க அப்படின்னா ட்ரா பண்ணுங்க. ட்ரா பண்ணதுக்கப்புறம் அதுக்கு நேம் வச்சுக்கோங்க. இது ஏபிங்கிறது தான் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா ரைட் சைடு வச்சிருக்கீங்க, அப்படி தானே ஏபி தான் அங்கே டச் ஆயிருக்கணும். ஸோ அதே மாதிரி ஏபி தான் இந்த இன்க்ளைன் லைன் மேலே இருக்கணும், சரிங்களா. தென் நேம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக A1, A2 அப்படின்னு எடுத்திருக்கேன். மற்றபடி நேமிங் கண்டிஷன் உங்களோட இஷ்டம் தான், நீங்கள் ஏபிசிடி மட்டும் எடுத்த கூட ஓகே தான். இல்லை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கட்டுறதுக்காக சிம்பிள் ப்ரொஜெக்ஷனில் ஏன்னும் இன்க்ளைன் டு ஹெச்பியில் A1, B1 இன்க்ளைன் டு விபியில் A2, B2 வச்சுக்கலாம். ஸோ வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரம் ஆல் த கார்னர்ஸ் ஐ நீட் டு ட்ரா ப்ரொஜெக்டர் லைன்ஸ். எல்லா கார்னர் வழியாகவும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொஜெக்டர் லைன் ட்ரா பண்ணணும். இந்த பர்டிகுலர் ப்ராப்ளமுக்கு பி அண்ட் டி வழியாக லைன் பாஸ் ஆகும். அப்படி பாஸ் ஆகாட்டியும் தனித்தனியாக என்ன பண்ணிக்கணும், இப்போ சப்போஸ் டி வந்து இந்த இடத்துக்கும் வச்சுக்கலாம், அப்போ டி வழியாகவும் ஒரு லைன் என்ன பண்ணியிருக்கணும், ட்ரா பண்ணியிருக்கணும். ஸோ இந்த சம்மில் டி வழியாகவும் பி வழியாகவும் என்ன பண்ணுது, லைன் ஒரே லைன் பாஸ் ஆகி போயிருது. பட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெண்டு லைன் மென்ஷன் பண்ணியிருக்கேன், கவனிச்சிங்களா. இந்த பியும் டியும் தனித்தனியாக இருந்தாலும் பிடி வழியாக லைன் தனித்தனி லைன் ட்ரா பண்ண தான் செய்யணும், சரிங்களா. ட்ரா பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரண்ட் வியூலேருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா லோக்கஸ் லைன்ஸ் ட்ரா பண்ணுங்கள், ஹரிசாண்டல் லைன்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் வி ஹவ் டு மார்க் த பாயிண்ட்ஸ். இதுதான் என்ன அப்படின்னா ஏ பாயிண்ட், இது ஏலேருந்து ட்ரா பண்ணுற லைன். இங்கே ஏ பாயிண்ட் இங்கே இருக்கு, ஸோ ஏலேருந்து இது ட்ரா பண்ணுற லைன். ரெண்டும் மீட் பண்ண போகிற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா உங்களோட ஏ. அதே மாதிரி இங்கேருந்து பி வருது, இங்கேருந்து பி இங்கே இருக்கு, ரெண்டும் மீட் பண்ணுற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா என்னோட பி, பி டூ டேஷ். தென் சி வருது அப்படியே, தென் இங்கேருந்து சி வருது, ரெண்டும் மீட் பண்ண போகிற பாயிண்டாக என்ன அப்படின்னா சி டூ டேஷ். தென் டி இங்கேருந்து இருக்கு, இங்கேருந்து டி வருது, ரெண்டும் மீட் பண்ண போகிற பாயிண்டாக என்ன அப்படின்னா D2 dash. So after marking all the four points, we have to connect the four points. அதாவது இது என்ன அப்படின்னா A2 dash, B2 dash, C2 dash, D2 dash. இந்த நாலு பாயிண்ட்டை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ ஃபார் போத் இன்க்ளினேஷன், ஹெச்பி இன்க்ளினேஷனுக்கும் விபி இன்க்ளினேஷனுக்கும் இதுதான் ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ. And this is what is the final top view. Okay. So this is how we can draw the double inclination for projection of rectangular plane. Rectangular plane is double projection. This is what we can draw. In this particular problem, incline to HP is not available. Incline to HP is not available. What is the top view? What is the square? That is why there is a complication. If you have an angle, what do you do? First draw the angle. இதை செகண்ட் ட்ரா பண்ணுவீங்க. இந்த செகண்ட் டயக்ராமை இன்க்ளைன் டு ஹெச்பி கொடுத்து இதை தேர்டு ட்ரா பண்ணுவீங்க, இது ஃபோர்த்து ட்ரா பண்ணியிருப்பீங்க, அப்படி தானே. பட் நமக்கு ஸ்கொயர்னு கொடுத்ததுனால இதை தேர்டாக ட்ரா பண்ணிவிட்டு இதை ஃபோர்த்தாக ட்ரா பண்ணியிருக்கோம், ஒரே ஒரு இன்வர்ஷன் மட்டும் என்ன பண்ணியிருக்கோம், பண்ணியிருக்கோம், சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த டயக்ராமை இன்க்ளைன் டு விபி கொடுக்கணும், கொடுத்துட்டு தென் இதை ஃபிஃப்த்தாகவும் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா சிக்ஸ்த்தாகவும் ட்ரா பண்ணிக்கணும். ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் ட்ரா தி சிம்பிள் projection and both inclination projection of a rectangular lamina. Thank you.